Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. பெண்கள் உங்க வீட்ல இருந்து ஒரு 50000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க கூடிய ஒரு சூப்பர் தொழில் பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். நீங்க சிட்டில இருந்தாலும் சரி இல்ல கிராம பகுதியில் இருந்தாலும் சரி இந்த பிசினஸ் உங்களுக்கு ரொம்ப ஆப்டா சூட் ஆகும். அதே போல இதுக்கு ட்ரெய்னிங் நிறைய இடத்துல ப்ரொவைட் பண்றாங்க. இதை எப்படி நீங்க வந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்றது அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்றேன். ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ஒரு குடிசை தொழில் ஏதாவது எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பிசினஸ் வந்து சூப்பரா சூட் ஆகும். ஸோ கான்செப்ட்குள்ள போயிடலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிரும். கான்செப்ட்குள்ள போயிடலாம். பஞ்சகாவியா லிக்விட், அதாவது ஃபர்டிலைசர். நீங்கள் நிறைய இடத்துல இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பஞ்சகாவியா லிக்விடுன்றது ரொம்ப ஹேண்டியாக சின்ன சின்ன பாட்டில்களில் இப்போ இந்த க்ரோ பேக்ஸ் மூலயமா மொட்டை மாடிகளில், டெரஸ் கார்டனில், அப்புறம் வீட்டு தோட்டங்களில் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செடிகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுறாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துங்களையுமே இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த பஞ்சகாவியா லிக்விட் அப்படின்றது நார்மலாக நம்ம ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றி இந்த லீவ்ஸ் பிளான்ஸோடைய இலைகளில் பூக்கள் வந்து அதிகமாக வந்து பூக்கிறதுக்கு, அதே போல் பூச்சிக்கொல்லிகள் எதுவுமே வந்துட்டு உங்களோட பிளான்ஸ் வந்து அழிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நேச்சுரலாக ஆர்கானிக்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்த பஞ்சகாவியான்றது. இது ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர்லி 100% ஆர்கானிக்ங்க. ஸோ பெஸ்டிசைட்ஸ்க்கும் அதே போல் பிளான்ட்டோட பூஸ்டருக்கும் வந்து இது வந்து செம்ம ஒரு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே குடிசை தொழிலாக மேக் பண்ணி 5 லிட்டர், 10 லிட்டர் அந்த மாதிரி ஒரு கேன்கள்லேயும் வந்து விற்கிறாங்க. இல்லை இது வந்து 1 லிட்டர் அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் இந்த மாதிரியும் வச்சு நம்ம வந்துட்டு நார்மலாக இந்த லோக்கல் நர்சரிஸு, ஆன்லைன்ஸ் இந்த மாதிரியான மூலம் மூலமாகவும் வந்து இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜ், ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் இந்த மாதிரி மூலமாகவும் இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இதோட மேக்கிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை தண்ணீர் கூட நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறாங்க. எக்ஸாக்ட் குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இதோட ரேஷியோஸ் எல்லாமே. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கேற்ற மாதிரி ரேஷியோஸ் மாறும். அதாவது ஒரு 3 கிலோலேருந்து 5 கிலோ மாட்டு சாணம் அப்படின்னா ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் எக்ஸாக்ட் ரேஷியோ நான் சொல்லலை, இதை நார்மலாக எப்படி செய்வாங்கன்ற பேசிக் சொல்கிறேன். ஸோ மாட்டு சாணத்தை கூட தண்ணி ஊற்றி கரைச்சல் பண்ணி எடுத்து வச்சிடுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா நம்ம மாட்டோட கோமியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாட்டோட கோமியம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தயிர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பசுமாட்டோட கோமியமும் பசுமாட்டோடைய தயிரும் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பசுமாட்டோட நெய் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நல்லா வந்து பழுத்த மஞ்சள் வாழைப்பழம் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எப்படி நம்ம வந்து இந்த பஞ்சாமிர்தத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, நல்லா வந்து பழுத்திருக்கணும் அந்த மாதிரி பழுத்த வாழைப்பழம் உங்களுக்கு மஞ்சள் வாழைப்பழம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளநீர், உங்களுக்கு சுகர் கேன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி சுகர் கேன் ஜூஸ் யூஸ் பண்ணாதவங்க காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி கூட கரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மேக் பண்ணுறது தாங்க. இது எல்லாத்தையுமே கரைச்சி அப்படியே வந்து ஒரு ஓவர் நைட் வச்சு அதை வடிகட்டி உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பஞ்சகாவியா லிக்விடாக. இது ஆர்கானிக்காக ஒரிஜினலாக மேக் பண்ணக்கூடிய பஞ்சகாவியா லிக்விட். அதாவது பஞ்சகாவியம், பஞ்ச அப்படின்னா 5, நமக்கு வந்து 10 அப்படின்னு சொல்லுவாங்க கவுண்ட் நம்பர்ஸில். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 வகையான இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு கலந்த மாதிரி இதில் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து இதோடைய மெயினான விஷயம் இதை பஞ்சகாவியா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டு சாணம், அப்புறம் கோமியம், நெய், பால், சம்டைம்ஸ் பால் ஊற்றுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிப்பாங்க ஆல்டர்னேட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினலான வந்து தயிர், அப்புறம் வெல்லம், உங்களுக்கு டெண்டர் கோகனட் இளநீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழைப்பழம், உங்களுக்கு வந்து இந்த ஜாகரி இல்லைன்னா சுகர் கேன் ஜூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்ஸ் தான் வந்து பஞ்சகாவியா. இதோடைய பேக்கிங் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த நார்மலாக பெட் பாட்டில் ஜார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1 லிட்டர்து அந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி ஜார்ஸ் வரும். அந்த மாதிரி ஜார்ஸில் இந்த பஞ்சகாவியா லிக்விடை எடுத்து இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு குழகுழன்னு இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கும். அதை வந்து என்னென்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்விடிஃபை பண்ணி உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரே மூலயமா செடிகளுக்கு வந்து அடிப்பாங்க. இதை இதனால் என்ன பயன் அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதும் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வாழை இலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இலை நிறைய பழங்கள் காய்க்கிறது,
பூக்கள் காய்க்கிற இந்த மாதிரி பிளான்ஸ்க்கெல்லாம் நிறைய பெஸ்டிசைட்ஸ் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகி அதோட இலைகள்லையோ பழங்கள்லையோ வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஃபர்டிலைசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசரை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு இலை மேலேயோ இல்லை பழம் மேலேயோ நம்மளால் அடிக்க முடியாது. ஏன்னா திருப்பி அது ஹியூமன் கன்சம்ஷனுக்கு அது போகும். ஸோ ஒருவேளை அந்த பழத்துக்குள்ளேயோ இலைக்குள்ளேயோ நம்ம அடிக்கிற இந்த ரசாயன பொருள் உள்ளே இறங்கிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ஹார்ம்ஃபுல் உடம்புக்கு. அதனால் அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் உடைய ஒரு ஸ்ப்ரே வந்து இலைகளுக்கு மேலேயோ டைரெக்டாக ஒரு பிளான்ஸ்க்கு மேலே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆர்கானிக்கான ஸ்ப்ரே எதுவுமே கலக்காத இருக்கிற ஸ்ப்ரேஸை வந்து தாராளமாக இலைகள் மேலே அடிக்கலாம். 30 ml உடைய இந்த பஞ்சகாவிய சொல்யூஷனை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து 3% சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். ஃபார் ஆல் கிராப்ஸ் எல்லா டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ்க்குமே இதை அடிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை அடிக்கிறது மூலமா என்ன ஒரு வித்தியாசம் நடக்கும் நமக்கு அப்படின்னா, இந்த ஃபோட்டோ சிந்தட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து பயாலஜிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க நமக்கு, ஆட்டோமேட்டிக்காக அந்த சிந்தசிஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த பிளான்ஸ்லையோ அந்த ரூட்ஸில் அந்த ஒரு பழம் நிறைய வளர்கிற ஒரு செடியோ இல்லை பூக்கள் அதிகமாக பூக்கிற செடியிலையோ அது ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட உற்பத்தி திறன் வந்து ரொம்ப அதிகமாகுங்க. அதுதான் இதோடைய மெயினான விஷயம். அதே போல் பஞ்சகாவியா இந்த லிவிங் ஆர்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான லிவிங் ஆர்கானிசம்க்கு நேச்சுரலாக இம்யூன் ஒரு பூஸ்டராகவும் ஆன்டிபாடிஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீட் நம்ம கொடுக்குறோம் ஒரு கன்வர்சன் ரேஷியோவில் அப்படின்னும் போது இந்த பஞ்சகாவியா லிக்விடை வந்து சம்டைம்ஸ் ஃபீட்ஸாக கூட நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு ஸ்ப்ரே மூலயமா அது மாதிரி தான் இது வந்து ஒரு பயன்பாட்டுக்கு வருது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு செடிகள் மேலே பயன்படுத்துறதுக்கு தாங்க இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஞ்சகாவிய லிக்விட் அப்படின்றது ஈஸி டு மேக், உங்களோட வீட்டிலேருந்தே உங்களால் ஈஸியாக வந்து மேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராஃபிட் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா 70% மார்ஜின் வந்து உங்களுக்கு வந்து இதுலேருந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லிட்டர் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீ 5 லிட்டர் கேனில் கொடுக்குறீங்க இல்லை 1 லிட்டர் கேனில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபா வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். 100% ஆர்கானிக்குங்க. 1 லிட்டர் உங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் பஞ்சகாவியா லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டு பாருங்கள், ஃபர்டிலைசர் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னு கூட நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய ரேட் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அந்த ரேட்டை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ வந்து இதோடைய மார்ஜின் வைக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆர்கானிக்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 1 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோடைய விலை வந்து 500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஸோ மார்க்கெட்டில். ஆனால் நம்ம இதோட மேக்கிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 500 ரூபா உங்களுக்கு மொத்தமாக வச்சாலே 5 லிட்டர்ஸ் கேன்ஸே உங்களால் மேக் பண்ணிட முடியும். நீங்கள் ஒரு 350 ரூபாக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க 5 லிட்டர் அப்படின்னா கூட 1,750 ரூபா உங்களோட எல்லா கமிஷன் சார்ஜஸ் போக 1,500 ரூபா உங்களுக்கு 5 லிட்டருக்கு நின்னா கூட ஒரு 5 லிட்டர்ஸ் 10 லிட்டர்ஸ் நீங்கள் வந்து வீக்லி சப்ளை பண்ணுறீங்கனாலே 15,000 ரூபா உங்கள் வீட்டிலேருந்து இந்த இன்கம் ஏர்ன் பண்ண முடியுங்க. சும்மா இருக்கிறதுக்கு வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமான தொழில்கள் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த மெயின் இதுக்கு. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா சின்ன சின்ன நர்சரிஸ் இருக்குது, டெரஸ் கார்டன் வச்சுருக்கிற வீடுங்களில் இந்த மாதிரி இடத்துங்களில் டைரக்ட் சப்ளையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ரெகுலராக உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கும். ஒரு 20 வீடு 30 வீடு பிடிச்சிட்டிங்கன்னா ரெகுலராக மந்த்லி நீங்கள் ஒரு 5 லிட்டர் கேன்ஸ் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு 10,000-15,000 வரும் உங்களுக்கு மாதம். அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது, நர்சரிஸில் சேல்ஸ் பண்ணுறது, இது மூலயமா கண்டிப்பாக ஒரு 30-40,000 ரூபா வரும். டோட்டலாக ஒரு 50,000 ரூபா வரைக்கும் வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.